ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற பாயை இப்படி மாற்றிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பாயை ஒன்று எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணாத பழைய சாரீகள் ஒன்றோ ரெண்டோ இருந்தால் அந்த பாய்க்கு மேலே சம அளவு வர்ற மாதிரி அந்த பாயை கவர் பண்ணுற மாதிரி மேலே நீட்டாக அழகாக விரித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாரீ இருக்கோ அந்த சாரீயை நீங்கள் விரித்து விட்டுக்கோங்க. என்கிட்ட ஒரு சாரீ தான் இருக்குது, அதனால் ஒரு சாரீ தான் ரெண்டாக சம அளவாக மடித்து அந்த பாய் மேலே போட்டிருக்கேன். நீங்கள் எந்த சாரீ வேணாலும் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கலாம். அதே சமயம் கடைசியில் நீங்கள் வைக்கிற சாரீ வந்துட்டு காட்டன் சாரீயை பார்த்துக்கோங்க, இல்லைனா காட்டன் பெட்ஷீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரே அளவாக மடித்து ஒரே அளவு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத பகுதி இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாயோட ஓரத்தில் வந்து ஒரு சைடு நல்லா மடக்கி அந்த பாய்க்கு சமாளம் வர்ற மாதிரி ஒரு சேஃப்டி பின்னோ இல்லை குண்டூசியோ போட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உள்ளன் நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லைனா நீங்கள் பூக்கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற நூலையும் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ஷீட் சாரீ எல்லாம் மடித்த அந்த பாய்க்கு பேக் சைடு வந்து நம்ம அந்த ஊசியை கோர்த்து அதை ஃப்ரண்ட்டு வழியாக நம்ம வெளியில் விட்டு மறுபடியும் அதே இடத்துல குத்தி அதுக்கப்புறமா அந்த பாயோட பேக் சைடு வந்து கொஞ்சம் லென்த்தாக வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற அந்த சுவடே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஊசியில் வந்து ரொம்பவே லென்த்தான நூலாக கோர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தைக்கிறதே உங்களுக்கு தெரியாது, அந்த புள்ளி ஒரு டாட் ஆட்டம் மட்டும்தான் தெரியும். பேக் சைடு உங்களுக்கு அந்த நீளமான அந்த நூல் மாதிரி தெரியும். இப்போ நான் காமிக்கிற பாருங்க, நூல் வந்து சிக்கு விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தைச்சது வந்து பேக் சைடு வந்து தான் உங்களுக்கு நீளமாக இதே மாதிரி தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாமே அந்த சேஃப்டி பின்னெல்லாம் எடுத்து நம்ம அந்த சைடு ஃபுல்லாமே தைச்சி விட்டுருக்க பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம வந்துக்கலாம். இப்போது நம்ம இதில் வந்து சரியான அளவு கரெக்டான சைஸில் மடக்கணும், அதுதான் இதில் விஷயமே. பெருசாக வேறு எந்த ஒரு ட்ரிக்கும் உள்ளதில் நம்ம சரியான அளவு இருக்கணும், ஏன்னா நம்ம படுக்கும்போது மேடு பள்ளம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கார்னரில் வந்துட்டு அந்த துணியை மடக்கிறது வந்துட்டு நம்ம சமமாக மடக்கணும். இப்போ பாருங்கள், அந்த வீடியோவில் தெரியுது, அதே மாதிரி சமமாக மடக்கி அந்த மடக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச் விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது வந்துட்டு விலகாமல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த தையல் போடுறதுனால உங்களை ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் தைக்கிற ஒரு சுவடே தெரியாது. இன்னும் இல்லைனா நீங்கள் முன்னாடியே சாதாரண தையல் மாதிரி இருந்தால் முன்னாடியே அந்த லைன் மாதிரி பார்டராட்ட தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற நிறைய யூஸ் பண்ணாத சாரீகளெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த சாரீகளும் வேஸ்ட் ஆகாமல் ரீயூஸ் பண்ண மாதிரியும் ஆகும். அதே சமயம் நம்ம வெறும் பாயில் படுக்கிறதுக்கு இந்த மாதிரி தைச்சி படுக்கும்போது உண்மையிலேயே அந்த பாயில் படுக்கும்போது நல்லா சுகமாக பெட்டாட்டவே இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இல்லை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பெட்டில் படுக்க வைக்கும்போது அந்த மேலே இருக்கிற பெட்ஷீட் வந்து பொம்மைகளெல்லாம் இருக்கிற பெட்ஷீட்டாக வச்சு தைச்சி விடும்போது அவங்க ரொம்பவே அதில் தூங்க விருப்பப்படுவாங்க. பாயில் பெட்டு மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஒரு சாரீ ஒரு பெட்ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலேயே இது நல்லாவே ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இதில் ரெண்டு மூணு சாரீயெல்லாம் வச்சு தைக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பெட்டு. மூணு சைடும் நல்லா நீட்டாக தைச்சாச்சு. நாலாவது சைடு தைக்கும்போது ஏதாவது வளைஞ்சிருக்கான்னு செக் பண்ணி கடைசியாக அந்த சைடும் அதே மாதிரி தையல் போட்டு தைச்சிக்கோங்க. அப்போ நமக்கு பர்ஃபெக்டான நமக்கு பாயிலேயே ஒரு சின்ன பெட்டாட்டை நமக்கு தயாராகிடும். இந்த பெட்டு தைக்கும்போது நம்ம இன்னொரு ஆளை சப்போர்ட்டுக்கு வச்சு தைச்சிக்கோங்க. ஏன்னா இது நான் தைக்கிறதுக்கு ஒரு ஆளை நின்று தைச்சனால ரொம்பவே டைம் எடுத்துச்சு. நீங்கள் இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ணி அதை பிடிச்சி தைக்கும்போது ஈஸியாக ஆஃப் அன் அவர்லேயே இது முடிஞ்சிடும். பாயோட பேக் சைடெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தையல் விழுந்திருக்கு. நமக்கு பேக் சைடு தான் இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு தைச்ச அந்த ஒரு அடையாளமே நமக்கு இருக்காது. நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாயோட பேக் சைடு வந்துட்டு எக்ஸ்ட்ரா துணிகள் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா ஒரு இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் குழந்தைங்க படுக்கும்போது பெட்ஷீட் கலையாமல் அப்படியே இருக்கும். இதை ஈஸியாக சுருட்டி எப்பவும் போல் ஒரு ஓரத்துலேயும் வச்சுக்கலாம்.
இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. குளோரோஃபார்ம் ஒருவரை மயக்கமடைய செய்கிறதுக்கு 7 அல்லது 8 நிமிஷம் ஆகும். ஆனால் சினிமாவில் உடனே மயக்கமானது மாதிரி காமிப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.